பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 12 தேதி முதல் 14 தேதி வரை மாநிலம் முழுவதும் 16,932 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு. சென்னையிலிருந்து 4,449 சிறப்பு பேருந்துகள் உட்பட 10,749 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் உள்ளிட்ட 5 பேருந்து நிலையங்களிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் 12 முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் ஊர் திரும்ப வசதியாக 15,599 பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்குவதற்கு ஏதுவாக பெயர் பட்டியலை வெளியிட்டது அரசு தேர்வுகள் துறை. காலனி ஆதிக்கத்தை தீரத்துடன் எதிர்த்தவர் ராணி வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி புகழாரம். பள்ளி திரும்பும் மாணவர்களின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கனியாமூர் தனியார் பள்ளிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி பள்ளி நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவு. தற்போதைக்கு நாட்டு மக்களுக்கு கொரோனா 2வது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி தேவையில்லை என மத்திய அரசு அறிவிப்பு. முதல்கட்ட பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியை விரைவுபடுத்தும்படி சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தல். 15,60,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தமிழ்நாடு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு. ஜிம்னாசியம், செயற்கை ஓடுதளம் உள்ளிட்ட அரங்கங்களை காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில்தான் பொங்கல் பரிசு திட்டம் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS பெருமிதம். பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரருக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தல். வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டுவருவதை தடை செய்ய திரையரங்குகளுக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. இலவச குடிநீர் வசதி செய்து தரவும் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை பெற்றோர் கொண்டுவர அனுமதிக்கவும் திரையரங்குகளுக்கு உத்தரவு. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதி. பஞ்சாப் எல்லையில் துப்பாக்கியுடன் வந்தவனை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சென்னையில் மெரினா முதல் பெசன் நகர் வரை 4.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரோப் கார் திட்டம். திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ள ஒப்பந்தம் வெளியீடு. அதிமுக பலவீனப்பட்ட போதெல்லாம் பலம் கொடுத்தது பாமக தான் என பாமக நிர்வாகி பாலு பேட்டி. முனிமரத்தில் அமர்ந்து கொண்டு ஜெயக்குமார் அடிமரத்தை வெட்டுவதாகவும் விமர்சனம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். 2,19,00,000 குடும்ப அரிசி அட்டைதாரர்கள் பரிசு தொகுப்பு பெற ஏற்பாடு. சேலம் அரசு மருத்துவமனை முன்பு கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம். பணி நீட்டிப்பு வழங்கப்படாது என்ற அரசாணையை ரத்து செய்ய தமிழக அரசுக்கு கோரிக்கை. டெல்லி குடியரசு தின அணிவகுப்புக்கு தமிழக அலங்கார ஊர்தி தேர்வு. கடந்த 2022 ஆண்டு தமிழக ஊர்தி தேர்வு செய்யப்படாத நிலையில் இந்த ஆண்டு தேர்வு. புதுச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு வாகன நிறுத்துமிடத்தில் 8 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி சேதம். மர்மநபர்கள் தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கோவை அருகே டாஸ்மாக் கடையில் அதிக விலைக்கு மது விற்பனை. ரசீது கேட்டதால் டாஸ்மாக் கடை ஊழியருக்கும் மது பிரியருக்கும் இடையே வாக்குவாதம். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே வீதியில் அமர்ந்து மது குடித்துவிட்டு அங்கேயே பாட்டில்களை வீசி செல்லும் குடிமகன்கள். ரயிலிலிருந்து இறங்கிச் செல்லும் பெண்கள் அச்சத்துடன் கடந்து செல்வதாக வேதனை. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 6 பேர் பலி. இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி. ஆந்திராவில் சாலைகளில் பொதுக்கூட்டம் பேரணி நடத்த ஜெகன்மோகன் ரெட்டி அரசு தடை விதிப்பு. நெல்லூரில் அண்மையில் தெலுங்கு தேசம் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 8 பேர் பலியான சம்பவத்தை எடுத்து நடவடிக்கை.
இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் சுமார் ஓராண்டுக்கு பிறகு இந்திய அணியில் பும்ரா மீண்டும் சேர்ப்பு. வாரிசு திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. படத்திற்கு தணிக்கை குழு யூ சான்றிதழ் வழங்கியுள்ள நிலையில் படக்குழு அறிவிப்பு.